ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. பொதுவாக இந்த உலக வரலாறு வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிற பற்றியான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிக்கிறப்போ, ஹிட்லர் வந்து இந்த மாதிரி யூதர்களை வந்து லட்சக்கணக்கான ஜூஸை கொன்னா அப்படிங்கிற பற்றி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ஜோசப் ஸ்டாலின் அந்த கம்யூனிசம் காலத்தில் பார்த்திங்கன்னா, சோவியத் யூனியன் நடந்த ஒரு பஞ்சத்தால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து இறந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் படிச்சிருப்போம். அதே மாதிரி சைனாவில் பார்த்திங்கன்னா, மாவோடைய அந்த கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மூலமாக, அந்த ஒரு சித்தாந்தத்தின் மூலமாக வந்து நடந்த ஒரு பஞ்சத்தால் கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வந்து இறந்தாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து ஒரு பஞ்சம் நடந்தனால லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. அது யார் காரணம் அப்படிங்கிற பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில், இந்தியாவோட வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த பஞ்சம் அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்லலாம். நம்மளை அடிமைப்படுத்தின இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அதிகார சீர்கேடுனாலையும் அவங்களுடைய பேராசையினாலையும் வந்து இந்த மாதிரி பஞ்சம் நடந்துச்சு. அதுதான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு இந்த ஒரு 500-600 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சம் நடந்திருக்கு. ஒரு 10-15 to 20 பஞ்சம் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மழை இல்லாமல் வறண்டு நிலவரச்சியெல்லாம் நடந்த பஞ்சங்கள் தான், சின்ன சின்ன பஞ்சங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே இருந்த அந்த ஆட்சியில் நடந்த பஞ்சம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 அந்த ஃபேமின்ஸ் நடந்திருக்கு. அதில் வந்து எல்லாமே பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரப்ஷனால தான் வந்து இந்த எல்லா பஞ்சமும் நடந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வரலாறு சொல்லுது. இந்த பஞ்சம் ஏன் எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வரி வசூல், அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியா அந்த விவசாயிகள் மேலே நடத்தப்பட்ட அந்த நிலவரி வசூலும் சரி, அப்போ நம்மளுடைய உணவு தானியங்களை வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு அந்த இங்கிலாந்துக்கும் சரி, இல்லை மற்ற நாடுகளுக்கும் இந்த மாதிரி ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த முறையும் சரி, அப்புறம் விவசாயிகளோட அந்த முதலீட்டில் வந்து அந்த பலவீனமாக இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் நடந்த இந்த மாதிரி பிரச்சனைகளால் வந்து இந்த மாதிரி பஞ்சங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இந்தியாவில் வந்து 3 பஞ்சம் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1770 நடந்த பெங்கால் பஞ்சமும் சரி, 1876-78 நடந்த அந்த கிரேட் மெட்ராஸ் ஃபெமைன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சம். அதுக்கப்புறம் 1943-44 கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய பஞ்சம், இதுவும் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 பஞ்சத்தில் வந்து முதல்ல இந்த 1770 நடந்த அந்த பெங்கால் ஃபெமைன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 16th century பார்த்திங்கன்னா, ஷாஜஹானுடைய 2வது பையன் வந்து ஷா சுஜான் அப்படின்னு இருக்கான். அவன் வந்து கல்கட்டா வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து தாரவத்து கொடுக்குறான். அந்த 18th century அப்புறம் அந்த ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முகல் எம்பரஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதாவது ஷாஜஹான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வர அந்த வம்சாவளியிலனா அந்த அரசர் குடும்பம் எல்லாமே வந்து கொஞ்சம் அழிஞ்சு வர காலகட்டத்தில் வந்து நவாப் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து இருக்காங்க. ஸோ 1757 அப்படிங்கிற அந்த வருஷத்தில் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாசி யுத்தம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு போர். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே கையில் வந்து அவங்க ரூல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அதிகாரம் வந்து ஃபுல்லாக கிடச்சி வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் தான். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் தலைமையில் நடந்த அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி போரில் வந்து சிராஜுத்தௌலா அப்படிங்கிற அந்த ஒரு கிங்கை வந்து தோற்கடிச்சு இந்தியாவோட இந்தியா மட்டும் அந்த பெங்காலிருந்து இந்தியாவிலேருந்து மொத்தமாக வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு ஆக்கிரமிப்புக்கு வர அளவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த பவர்ஃபுல்லாக நடந்ததுக்கான ஒரு முக்கியமான கிடச்சதுக்கான ஒரு முக்கியமான ஒரு போர் தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்காலை வந்து வங்காளம் அப்படிங்கிற பெங்காலை வந்து இந்த ஃபுட் எக்ஸ்போர்ட், அதாவது நம்ம உணவு வந்து ஏற்றுமதி பண்ணுற ஒரு குடோனா மாதிரி அந்த வெஸ்ட் பெங்கால் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ திவான் முறையில் வந்து நிறையா அதிக வரி வசூல் நடந்திருக்கு. அப்புறம் விளைச்சலில் பார்த்திங்கன்னா பாதி ஏற்றுமதி வந்து நம்மளுடைய உணவு எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதியாக இருக்குது, முக்கியமாக வந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாக இருக்குது. ஸோ 1770 இந்த ஃபெமைன் இந்த நடந்த இந்த டைமில் பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சம் நடந்துருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 10% வரி வசூல் வந்து நடந்திருக்கு. அவ்வளோ எக்ஸசிவான டாக்ஸஸ்னால பார்த்திங்கன்னா 1765 1.5 கோடி ரூபாய் இருந்தது வந்து 1777 வந்து கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் இந்த வரி வசூல்னால அவங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. இதில் வந்து வரி கட்ட முடியாத ஏழை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஆடு மாடு அவங்க நிலமெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து யாரில் வரி கட்டலையும் அவங்களுடைய அவங்களுக்குன்னு சொந்தமான எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து கிராப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ குடிக்க தண்ணி கூட இல்லாமல் மக்கள் வந்து ஊர் விட்டு ஊர் போய் பஞ்சம் பிழைப்பு தேடி போன மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்குது. ஸோ பசி பட்டினி போக அம்மை நோய் தாக்கம் இந்த மாதிரி பல நோய்கள்லாம் அவதிப்பட்டு மக்கள் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. வில்லியம் ஹண்டர் அப்படிங்கிற அந்த ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு ஹிஸ்டோரியன், அவங்க ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு பஞ்சம் நடந்திருக்கு. எலும்பு துண்டு வந்து ஒரு நாய் வந்து கவிட்டு போயிருக்குன்னா அந்த நாயை அடித்து துரத்தி அதை கொன்று அந்த எலும்பு துண்டுக்காக வந்து மக்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க, அந்தளவுக்கு வந்து இந்த பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரிப்போர்ட்டில் அவர் சொன்ன விஷயங்கள் இருக்குது. ஈவன் இந்த பஞ்சத்துலேயும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து தன்னோட ஏற்றுமதியை வந்து நிறுத்தாமல் அந்தளவுக்கு ரொம்ப செல்ஃபிஷாகவும் அந்த அதிகார துஷ்பிரயோகம் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பருத்தியை வந்து ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளைத்தங்கம் அப்படின்னு. அதை கூட பார்த்திங்கன்னா
இந்த நம்மளுடைய நம்ம நாட்டுடைய விவசாயிகளை வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி அதை விளைச்சல் பண்ண வச்சு அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் சீப் ரேட்டில் வந்து அதை வாங்கி அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு அவதிப்படுற வகையில் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து நடத்தப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியில் வந்து இந்த ஃபெமைன் அப்படிங்கிற இந்த 1770 நடந்த பஞ்சம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பஞ்சமாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கப்படுது. வினிதா தாமோதரன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த நேச்சுரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சத்தால் நடந்த விஷயங்களை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டாக வந்து அந்த புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 35% ஆஃப் லேண்டு வந்து வேஸ்ட்டாகவே போயிருக்குது. 12% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து உணவுக்கு தேடி ஒரு நாள் வந்து உயிரை பிடிச்சிக்கிறதுக்காக வந்து ஏதோ சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு காட்டில் வந்து அந்தளவுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு அவதிப்பட்டிருக்காங்க மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் பெர்கம் அப்படிங்கிற அந்த ஒரு வில்லேஜ் அந்த ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா 60% மக்கள் வந்து பஞ்சத்தாலே வந்து செத்து போயிருக்காங்க. அங்கே நிறைய இடங்கள் வந்து மயான பூமியாகவே மாறிக்கிற மாதிரியும் இந்த புக்கில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி பஞ்சம் நடந்ததுக்கு வந்து நாங்கள் காரணம் கிடையாது மாதிரி நிறைய ஃபேக் ரிப்போர்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து பூர்வீகமாகவே வந்து இந்த பஞ்சம்லாம் நடந்திருக்கு, ஸோ அதுக்கு வந்து நாங்கள் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி சில ட்ராமாலாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கஞ்சி தொட்டி வச்சு மக்களுக்கு கொடுக்குற மாதிரியும், அப்புறம் மக்களுக்கு பண உதவி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக மாதிரி நிறையா ஃபேக்கான விஷயங்கள்லாம் வந்து கூட பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 1770 அப்படிங்கிற இந்த பெங்கால் ஃபேமின், இந்த பெங்கால் நடந்த பஞ்சம் மட்டும்தான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னது. இது போக பார்த்திங்கன்னா ஷாஜகானுடைய டைமில் பார்த்திங்கன்னா டெக்கான் ஃபெமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெமைன் பார்த்திங்கன்னா 1630 நடந்தது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,00,000 மக்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ 1783 87 வரைக்கும் மெட்ராஸ் ராஜஸ்தானி அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து ஒரு பஞ்சம் நடந்திருக்கு. அது வந்து ஒன் ஆஃப் த கொடூரமான ஒரு பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு 7 வகையான 7 டைம் வந்து அந்த பஞ்சம் நடந்திருக்குங்க, அந்த பீரியட்ல வந்து நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1770 இந்த பெங்கால் ஃபேமின் அப்படிங்கிறது சுருக்கமாக நான் சொன்னேன் இந்த வீடியோ. இது போக இனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாது வருட பஞ்சம் சரி, அதாவது 1876-78 வரைக்கும் அந்த 2 வருஷம் தான் தாது வருட பஞ்சம். அப்புறம் 1940 வந்து மறுபடியும் பெங்காலில் நடந்த ஒரு பஞ்சம். இதுக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து அன்னைக்கு பிரிட்டிஷ் பிரதமர் அந்த வின்ஸ்டன் சர்ச்சிலும் அவர் வந்து காந்தியை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.